சுராஸ் ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம். கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் 2016 சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் திமுக சார்பில் வென்ற ஒரே எம்எல்ஏ இவர்தான். 2021 தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது, ஆனால் தோல்வியடைந்தார். மனைவி இளஞ்செல்வியை கோவை மேயராக்க முயற்சித்தார், அதுவும் நடக்கவில்லை. இதனால் கட்சி தலைமை மீதும் அதிருப்தியில் இருந்தார். அவ்வப்போது திமுக அமைச்சர்களை விமர்சித்து வந்தார். இப்போது கார்த்திக் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக தலைமை பற்றியும் அமைச்சர்களையும் விமர்சித்துள்ளார். ரெண்டு வருஷம் அவனுக்கு வந்து 500 ஓட்டுருப்பு 2500 ஓட்டுருப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ பொம்பளை என்னங்கிறாங்க, ஏங்க பொருளதுக்கு கொடுத்தீங்க பணம் கொடுத்துருக்கலாம்லங்கிறாங்க. உங்களை 621 வகையான பொருள் கேட்டான் உங்ககிட்ட. உங்களுக்கு அதையும் விகடன்காரன் போட்டு நான் ஏண்டி பண்ணிட்டான் இல்லைங்களா சார். அதனால் வந்துங்க சார், இது எல்லாமே வந்து நிறைய ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்குங்க சார். அதை விட அந்த டோர் சொன்ன பார்த்தீங்களா, 10 வழி, அந்த 10 வழி எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க சார். அதே மாதிரி அரசியலில் வந்து இவர் ஒருத்தர் தான் முடிவெடுக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குனுங்க. இப்போது ஜெயலலிதா இருந்தான்னா ஜெயலலிதா சசிகலா தான் முடிவெடுத்தாங்களே தவிர மூணாவது ஒரு நபருக்கு அது வந்து பவர் இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அந்த அறிவிப்புகள் எல்லாமே ஜெயலலிதாவுடைய பெயரில் தான் வருங்க. எல்லா அறிவிப்புகளுமே அதிரடியாக 100 பேர்த்த ஒரே நாளில் நம்ம தூக்குதுன்னா அறிவிப்பு ஜெயலலிதா தான். கண்டவனெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுங்க அந்த வீட்டுக்குள்ளே. இதையெல்லாம் இவங்க பண்ணலைன்னா ரொம்ப சிரமம் சார். அதே மாதிரி இது மகேஷ் பொய்யாமொழி பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே தங்கியிருக்கிறாருன்னு அங்கே அவருக்கு தெரியாதாம்மா. திருச்சியிலேயே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறானுங்க, நேராக போகணும்னு பார்க்கலாங்க, இவரை பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஆமாங்க சார், அதுதான் இப்போது நான் சொல்கிறது. இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. என்னுடைய கணிப்பு வந்துங்க, திமுக வலிமையாக இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். எனக்கே வந்து மேயர் வேண்டியதில்லை சார். ஒரு புத்திசாலித்தனமான அரசாக இருந்தால் கோயம்புத்தூருக்கோசரமாவது வந்து டீலிமிட்டேஷனை வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஆரம்பித்து ஜென்ஸ் பண்ணி எவனோ ஒரு ஜென்ஸுக்கிட்ட கொடுத்துருக்கணுங்க. அப்போ தான் கட்சி நிற்கிங்க. அதாவது கட்சியை டெவலப் பண்ணோன்னா அப்படி தான் பண்ணணுங்க. கீழே இருக்கிற 100 கவுன்சிலரை வச்சு நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே மாவட்ட செயலாளர்கள்லாம் லிஸ்ட்டு கொடுங்க, டீலிமிட்டேஷன் பண்ணிடலாம், பிரிச்சு சரியில்லைன்ட்டார். நேர் இருக்காருல்லங்க, அவர் வந்து நுனிப்பில் மட்டும் மேய்வாருங்க. அப்படியே மேய்ஞ்சிட்டு எல்லா தோட்டத்துலேயும் மேய்ஞ்சிட்டு ஓடிட்டே இருப்பாருங்க. அவர் ப்ராப்பராக அவர் பண்ணலிங்க. அவர் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் 4 மாதத்தில் வந்து டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கு. நீங்கள் 4 மாதத்தில் டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேங்க சார், இப்போ எங்கள் வீட்டில் மேயராக வரலாம், யார் வேணாலும் மேயராக வரலாம். கோயம்புத்தூர் மாதிரி ஏரியாவில் ஒரு பெண்கள் மேயராக வந்து கட்சியில் என்ன சாதிச்சிட முடியும்னு கேட்குறேன் அவங்கள. 10 எம்எல்ஏக்கு பதில் கொடுக்கணும். ஒரு மேயர் வந்து பெண் மேயர் 10 எம்எல்ஏக்கு பதில் கொடுக்க முடியுமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? பேச முடியாதெல்லாம். இவர் மேயரா அவர் மேயரானு தானே பொழப்பாங்க தினமலரில். மேயர் பதவியை கையில் எடுத்த கணவர்னு போடுவான். மேயர் வந்து இவங்க கல்லா கட்டுறாரு கணவர்னு போடுவான். புரிஞ்சுங்களா? அப்போ இது அதாவது கோயம்புத்தூர் வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த மாதிரி இவங்க வந்து பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது சார். அது வந்து அதாவது இது வந்து ஜென்ரலாக இப்போ எனக்கு வந்து முதலியே தெரியுங்க. 50-50. ஆடியோவுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள கார்த்திக் எந்த சூழ்நிலையிலும் நான் அப்படி பேசியதே இல்லை என்றார். இது எனக்கு ஆகாதவர்கள் செய்துள்ள சூழ்ச்சி, யாரை பற்றியும் நான் மரியாதை குறைவாக பேச மாட்டேன் என விளக்கம் அளித்துள்ளார்.